வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள் பவர்ட் பை ஸ்டில் இந்தியா. ஈனா மூலம் தக்காளி விற்பனை, விவசாயிகளுக்கு லாபம், முட்டை விலை உயர்வு, குறைந்த விலையில் கொப்பரை கொள்முதல், 12 மாவட்டங்களில் ரூபாய் 90 கோடியில் தூர்வாரும் பணி, திருப்பதியில் பசுமை ஆட்டோ, 20 மாவட்டங்களில் மலைக்கு வாய்ப்பு. செய்திகள் வாசிப்பது யுவனே சாத்தப்பன். தர்மபுரி மாவட்டத்தில் தக்காளி விவசாயிகளின் லாபத்தை மேம்படுத்த வேளாண் விற்பனைத்துறை மற்றும் வேளாண் வணிகம் தலா 1000 உறுப்பினர்களை கொண்டு 2 உழவர் உற்பத்தியாளர் அமைப்புடன் எஃபிஓ இணைந்துள்ளது. ஈனா மூலம் தக்காளி விற்பனையில் விவசாயிகள் லாபம் பார்த்து வருகின்றனர். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தக்காளியின் விலை மோசமாக உள்ளது மற்றும் விவசாயிகள் இடைத்தரகர்களால் சுரண்டப்படுகிறார்கள். எனவே அவர்கள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்ய ஏஜிடிஏபியின் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் உதவியை நாடினர். அதைத் தொடர்ந்து 2 எஃபிஜிக்கள் தினமும் 6.1 டன் தக்காளியை ஈனா மூலம் சேலத்தில் உள்ள சந்தைகளுக்கு வழங்கி வருகின்றன. இதனால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நாமக்கல்லில் நேற்று தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.30 ரூபாயில் இருந்து 20 காசுகள் விலை உயர்த்தி 4.50 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த ஏப்ரல் 12 தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாயிலிருந்து 10 காசுகள் விலை உயர்த்தி 4.10 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில், கடந்த 19 தேதி முட்டை பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் விலை உயர்த்தி 4.20 ரூபாயாகவும், கடந்த 22 தேதி மீண்டும் 10 காசுகள் விலை உயர்த்தி 4.30 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. திருச்சியில் முதன் முதலாக தோரங்குறிச்சி சந்தையை நெறிப்படுத்தியதால் குறைந்த விலையில் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட்டது. மாவட்டத்தில் 5115 ஹெக்டேருக்கு மேல் தென்னை சாகுபடி மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடும் போது, கொப்பரைக்கான சந்தை கொள்முதல் விலை கிலோ ரூபாய் 85க்கும் கீழ் குறைந்துள்ளதாக துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த 2 ஆண்டுகளாக சந்தை விலை குறைவால் அவதிப்படும் தென்னை விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மாவட்டத்தில் முதல் முறையாக வேளாண்மை சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் வணிகத்துறை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரையை கொள்முதல் செய்ய உள்ளது. துவரங்குறிச்சியில் உள்ள அதன் ஒழுங்குமுறை சந்தை இந்த வாரம் முதல் பயன்படுத்தப்பட உள்ளதாக துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. காவிரி டெல்டா முழுவதும் 12 மாவட்டங்களில் ரூபாய் 90 கோடியில் தூர்வாரும் பணியினை WRD தொடங்க உள்ளது. மின்கம்பத்தை பலப்படுத்துதல், புதர்களை அகற்றுதல் உட்பட மொத்தம் 696 பணிகளை மேற்கொள்ள துறை திட்டமிட்டுள்ளது. இது மொத்தம் 4720 கிலோமீட்டர், 6.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பயனடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. காவிரி படுகையில் ஏப்ரல் 1 இறுதிக்குள் தூர்வாரும் பணியினை தொடங்க நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளது. சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 90 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ள அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதி வரை தடையின்றி பாசன கால்வாய்களுக்கு சென்றடையும் வகையிலும், வெள்ள நீர் விரைவாக குறையாமல் இருக்கவும் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படும் என்று துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் தனது ஆட்டோவில் புற்கள் சிறு செடிகளை வளர்த்து பசுமை ஆட்டோவாக மாற்றியுள்ள ஆட்டோ டிரைவர் பாபுதான் இணையதளத்தில் தற்போது ட்ரெண்டிங். திருப்பதியில் சுற்றி கொண்டிருக்கும் ஆட்டோக்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய பசுமை காடு நகர்ந்து வருவது போல் தனித்து தெரிகிறது பாபுவின் ஆட்டோ. கோடை வெயில் சுட்டரிக்கும் இந்த சூழலில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களும் வெப்பநிலை தாக்கத்தால் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத நிலையில், மற்ற ஆட்டோக்கள் மரத்தடி நிழலிலும் ஆட்டோக்கள் நிறுத்தங்களிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த சமயத்திலும் பாபுவின் ஆட்டோ பம்பரம் போல திருப்பதி நகரினை வலம் வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருவள்ளூர், நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட கிருஷி ஜாகரன் வலைதளத்தை காணுங்கள். நன்றி.